மதருக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க இல்லை ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா அது பேபியை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற டவுட் வந்துட்டு நிறைய மதர்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அடிக்கடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கலாம். அப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லை டிப்ரெஷனாக இருக்கும்போது குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு மகாபாரதத்தில் வந்து அபிமன்யுவோட கதையை கேட்டிருப்பீங்க. ஸோ அபிமன்யு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு அந்த சக்ரா யுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னை வந்து சொல்லும்போது அதை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கதை. ஸோ நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாமே பேபிக்கு வந்து கட்டாயமாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்டி பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஆரோக்கியமான டயட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஆரோக்கியமான குழந்தை வந்து பிறக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் உங்களோட பேபி வந்து க்ரோத் நல்லாயிருக்கும். நம்ம பேபிக்கும் நம்மளுக்கும் உங்களுக்கே தெரியும் ஃபிசியாலஜிக்கலாக ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. ஸோ நம்மளோட நஞ்சுக்கொடி மூலமாக தான் பேபிக்கு நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் வந்து எல்லாமே போய் சேருதுங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கட்டாயமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து கார்டிசால் அப்படின்ற ஒரு லெவல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த ஸ்டீராய்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி அந்த ஸ்டீராய்டு வந்துட்டு நம்ம பிளாசண்டா மூலமாக பேபிக்கு போகும்போது பேபியோட க்ரோத்தும் அஃபெக்ட் ஆகுது, நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகுது, அடுத்து பிரெயின் டெவலப்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகுதுங்க. ஸோ நிறையா வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மதர்ஸில் வந்து ரிசர்ச் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் எபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்டு சைக்கோமோட்டர் டிசார்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சிலர் பேபிஸ் வந்து ஆட்டிசம் வர்றதுக்கான ரீசனும் மதரோட ஸ்ட்ரெஸ்னால தான் அப்படின்றதும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளோட பேபியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம பிபியும் ரொம்ப ரைஸ் ஆகுதுங்க. ஸோ பிபி ரைஸ் ஆகும்போது பிபியால் வர காம்ப்ளிகேஷனும் பேபி அஃபெக்ட் பண்ணும். என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது குழந்தைக்கு வந்து சீராக பிளட் ஃப்ளோ போகாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயூஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கு வந்து க்ரோத் ரிட்டார்டேஷன் வரலாம், இல்லாட்டி பேபிக்கு வந்துட்டு கரெக்டாக நியூட்ரிஷன் போகாததுனால ஆலிகோஹைட்ரோமியஸ் அப்படின்னு சொல்லி தண்ணியும் கம்மியாகலாம். ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பிபி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க. அதே மாதிரி ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகாமல் ஃபிட்ஸ் கூட வரலாங்க. ஸோ மதருக்கும் வந்துட்டு காம்ப்ளிகேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 8.5 மாதம் 9 மாதத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு மேலே குழந்தைய வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்து ஃபிட்ஸ் வந்துடும் அப்படின்ற ரிஸ்க் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ ப்ரீடம் டெலிவரினாலையும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஏன்னா ப்ரீடமாக இருக்கும்போது பேபி வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அடுத்து ரொம்ப நாள் வந்து பேபி வந்து இன்குபேட்டரில் வச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம பிபியால் வருங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேசோடைலட்டேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ்னால நம்ம முகமே வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது. ஸோ நம்ம பிளட் வெசல்ஸ் எல்லாம் நல்லா டைலேட் ஆகி நல்லாவே நம்ம பார்க்குறதுக்கே முகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் சந்தோஷமாக இருக்கும்போது பேபிக்கும் வந்து வேசோ டைலட்டேஷன் மூலமாக பேபிக்கு வந்துட்டு அந்த பிளட் சப்ளை அண்ட் நியூட்ரிஷன் சப்ளை எல்லாமே நல்லாயிருக்கும். அதே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு பேபியோட ரத்த குழாய் வந்து ரொம்ப சுருங்குறதுனாலையும் அந்த ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனாலையும் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய வரலாம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா செய்யுங்க. உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா, இல்லை நல்ல புக்ஸ் படிக்க பிடிக்குமா, இல்லை சின்னதாக ஒரு வாக் போக பிடிக்குமா, இல்லைன்னா நீங்கள் சினிமா பார்க்க பிடிக்குமா, இல்லாட்டி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பிடிக்கும். ஸோ எந்த அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த ஹேபிட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு ஒரு சிலர் வீட்லேயே தான் இருப்பீங்க, அண்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்றனால அதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தையோட பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா நான் அவங்கள்ட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், ஸோ நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே குழந்தை வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தனியாக உட்காந்து அவங்கக்கிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசுனீங்க அப்படின்னாலே அவங்களும் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களால் தனியாக இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருந்து உங்களால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட பேபிக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி இதெல்லாம் பண்ணுங்கள். அண்டு பி ஹாப்பி அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஸோ ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருந்தீங்கன்னா தான் அதெல்லாம் முடியும்.